यस्य वाक्कृतिपर्यन्ताय इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणलबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं विभ्रष्टकृत्यमपि मां विषयेषु सक्तम् विद्वत्स्वभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये. गणिहितधियां त्वत्सम्पृक्ते वृषाद्रिशिखामणौ प्रचुर्मरसुधाधाराकारा प्रसीदति भावना दृढमिति दये दत्तास्वादं विमुक्तिवलाहकम् निभृतगरुतः निध्यायन्ति स्थिराशयचातकाः. என்பதாவது ஸ்லோகம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல சதுபசதனா தத்யசோவா மகாப்பிரளயேபிவா விகரதி நிஜம் பாதாம்போஜம் ரிஷாச்சலசேகரா என்பதாக அருளி செய்தார். அந்த தயாதேவியை நாம் ஆசிரியச்சிட்டோமானா போருமா, எப்படியானாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தயாதேவியினுடைய பிரசாதத்தினால தான் எல்லா பலசித்தியும் நமக்கு ஏற்படுறது. அதோடு மாத்திரமில்லை, இந்த தயாதேவியை ஆசிரியச்சிட்டோமானாக்கா பலம் கிடைக்காதுன்றது கிடைக்காது. இல்லை, அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம் ரெண்டு சொல்லுவார். அதாவது சங்கா பாண்டர ஏவ அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஏவகாரத்துக்கு அயோக விவச்சேதம் அர்த்தம். அந்த சங்கம் அப்படின்னு சொல்றது, சங்கானது வெண்மையாக இராமல் இருக்காது, அப்போ வெள்ளையாகவே தான் இருக்கும்னு அர்த்தம். அந்த வெண்மைன்றது இல்லாமல் சங்கத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு அயோக அந்யோக விவச்சேதம் சொல்லச்சு, பார்த்தேவ தனுர்தரஹா அப்படின்ன, பார்த்தனே வில்லாளி அப்படின்ன. பார்த்தனிடத்துல இருக்கிற ஒரு வில்லாளி தன்மை, இது பார்த்தன் தவிர வேற யாரிடத்துலயும் அந்த மாதிரி இருக்காதுன்றத தெரிவிக்கிறது அந்யோக விவச்சேதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்க அயோக விவச்சேதம், தயாதேவியை ஆசிரியச்சிட்டோம்னாக்க பலன் இல்லாததுன்றது இல்லை, நிச்சயம் பலன் இருக்கதான் இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்டது இது. ஆகையால தயாதேவியை ஆசிரியச்சிட்டோம்னாக்க துதுபசதனாது அத்தியசோவா மகாப்பிரளயேபிவா விகரதி நிஜம் பாதாம்போஜம் ரிஷாச்சலசேகரா. அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் தன்னுடைய திருவடியை எப்பொழுதோ ஒரு எப்பயான கண்டிப்பாக அனுகிரகிச்சுதான் தீருவான். ஆகையால் தயாதேவியை ஆசிரியிக்கிறது எப்பவுமே வீணா போகாது என்பதாக சொல்லி சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் பிரணிகிதியாம் தத்சம்பிருத்தே விஷாத்ரி சிகாமணோ என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெருமாளை தியானம் பண்ணுறோம், யோகிகள்லாம் தியானம் பண்ணுறா. அந்த யோகத்துக்கு யோகத்தில் தியான விஷயமாக ஆறுது எம்பெருமான். அந்த பகவத் அனுபவம் ஏற்படுறதுக்கும் காரணமாக தயாதேவி இருந்துருக்கா அப்படின்றத தெரிவிக்கிறார். பிரணிகித தியாம் தொத்தம் பிருக்தே வருஷாத்ரிசிகா மணோ பிரசுருமரசுதா தாராகாரா பிரசீததி பாவனா. மோட்சோபாயங்கள் ரெண்டு, அந்த ரெண்டுல ஒன்று பக்தி, இன்னொன்று பிரபத்தி. அந்த பக்தின்றது தான் உபாசனத்தினாலே சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் அந்த பக்தி யோகத்தில் எழுகிறார்களோ, யாரெல்லாம் உபாசனத்தில் இறங்குகிறார்களோ, அந்த உபாசகர்களுக்கு அந்த உபாசனத்தும் பொழுது எம்பெருமானை சாட்சாத்கரிக்கிறது, அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுபவம் இருக்க சமாதின்னு, யம நியம பிராணாயாமன்னு சொல்லி கடைசியில் சமாதின்னு சொல்றது. அந்த சமாதின்ற நிலையில பகவத் அனுபவம்ன்றது ஏற்படும். அந்த பகவத் அனுபவம் ஏற்படுறதும் கூட தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலன்னு சொல்லி சொல்ற. இது ஒரு ரெண்டு விஷயம். நமக்கு இந்த தியானத்துல ஒரு எண்ணம் ஏற்படுறதே அதுவே ரொம்ப நாள் ஆகுமா. பெருமாளிடத்துல பக்தி ஏற்படுறதுன்றது இருக்க, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த பக்தி ஏற்படுறதுக்கு
நாம பகவத் பக்தாளா ஆறத்துக்கு எவ்வளவோ தபஸ் பண்ணிருந்தா தான் அந்த பகவத் பக்தாளா ஆக முடியும். இது சுவாமி பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்துல ரகசிய பிரசாரத்துல அருளி செய்கிறார். சூரியசைவது யோ பக்தா சத்த ஜன்மாந்தரம் நரஹா தஸ்யைவது பிரசாதேன ருத்ரபக்தா பிரஜாயதே. சங்கரஸ்யது யோ பக்தா சத்த ஜன்மாந்தரம் நரஹா தஸ்யைவது பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே. வாசுதேவஸ்ய யோ பக்தா சத்த ஜன்மாந்தரம் நரஹா தஸ்யைவது பிரசாதேன வாசுதேவே பிரலீயதே என்கிற ஸ்லோகங்களை உதாரணமாக எடுத்து அந்த இடத்துல பிரமாணமாக எடுத்து சுவாமி பரதேவதா பரமார்த்த அதிகாரத்தில் அருள் செய்கிறார். ஒருவன் சூரியனிடத்திலே பக்தனாக இருந்தான்னா, சூரிய பக்தனாக ஏழு ஜென்மம் சூரிய பக்தனாக இருந்தான்னாக்க, எட்டாவது ஜென்மத்தில் அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால ருத்ர பக்தனாக ஆவானான். அந்த ருத்ரனிடத்தில் ஏழு ஜென்மம் பக்தனாக இருந்தான்னாக்க, ருத்ர பக்தனாக இருந்தான்னாக்க, அப்போ ஏழு ஜென்மம் ஆன பிற்பாடு எட்டாவது ஜென்மாவில் விஷ்ணு பக்தனாக ஆயிடுவானான். அந்த விஷ்ணு பக்தனாக ஏழு ஜென்மம் எவன் இருக்கானோ அவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே இன்னொருத்தர் வாண்டான். தஸ்யைவது பிரசாதேன அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயே வாசுதேவே பிரளியதே அப்படின்ன வாசுதேவனையே அடைஞ்சு அவனோடையே சேர்றான்னாக்க, அந்த மோட்சத்தை அடைந்து சீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு உண்டான சாலோக்கியம் சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய சமான போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எம்பெருமானிடத்துல பக்தி வரணும்னாலே அதுக்கே எத்தனையோ ஜென்மா தபஸ் பண்ணாதான் பகவத் பக்தின்றது வரும். அந்த சுவாமி சாய்கிறார் தேவநாயக பஞ்சாசத்துல, ஏ ஜென்ம கோட்டி பிருபார்ஜித சுத்த தர்மா ஜன்மகோட்டிபிருபார்ஜிதர்மாச்சரணி அத்தீவோக்யா. எத்தனையோ கோட்டி கோட்டி ஜன்மங்கள் சுத்த தர்மாக எம்பெருமானிடத்திலேயே மனசை உடையவர்களாக இருந்து ஒரு பிராயகமான பிராமணிகமான காரியத்தை பண்ணவர்களாக எவர்கள் இருந்திருக்காளோ அவளுக்கு தேஷாம் பவச்சரண பக்தி அதீப போக்யா. பவச்சரண பக்தி, உன்னுடைய திருவடியில பக்தி பண்றதுன்றது இருக்கு, இந்த பக்தி யோகம் பண்றதுன்றது இருக்கு, இது ரொம்ப ரொம்ப போக்யமாக இருக்கும் என்பதாக அருள் செய்கின்றார். அப்போ எம்பெருமானிடத்துல பக்தி வரத்துக்கே எத்தனையோ ஜென்மா நாம நல்ல காரியம் பண்ணிருக்கணும்ன்றது ஏற்படுறது. அதை இந்த இடத்துல சொல்ற உன்னோட சேர்ந்து இருந்திருக்க, உன்னோட பிரியாதவராக இருந்திருக்கவர், அந்த நீன்னு சொல்றது யாரு, தயாதேவிய சொல்ற, உன்னோட சேர்ந்து இருக்க உன்னை விட்டு பிரியாதவராக இருந்திருக்கிற ஷாத்ரிசிகாமணவ், திருவேங்கட மலைக்கே அலங்காரமாக இருந்திருக்கிறவர், திருமலைக்கு சூடாமணி போல இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசன், அந்த ஸ்ரீனிவாசன் இடத்திலே என்ன பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் பிரியாதவர்களாக இருந்திருக்கா, பெருமாளும் தயையும் பிராட்டி தானே தயார, ஆகையால் பெருமாளும் தயையும் எப்பவும் பிரியாதவர்களாக இருந்திருக்கா. தொத் சம்பிருக்தே விருஷாத்ரி சிகாமணவ் என்பதாக சொல்லுகின்றார். விருஷாத்ரி சிகாமணவ் அந்த திருவேங்கட மலைக்கே ஒரு அலங்கார பூதமாக இருந்திருக்க. காளிதாசன் சொல்ற, வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அவனுக்கு இருக்கிற ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிற சிவனையும் பார்வதியும் சொல்லி சொல்றான். வாகர்த்தாவிவ சம்பிருக்தவு, அந்த சப்தமும் அர்த்தமும் இருக்க பொருளும், சப்தமும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததாக இருந்திருக்கோ அதே மாதிரியாக பிரிக்க முடியாதவர்களாக இருந்திருக்கார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த ரீதியில தொற்சம்பிருக்தே விருஷாத்ரி சிகாமணவ், உன்னையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாது, அந்த கிருபை இல்லாமல் பெருமாள் கிடையாது, ஆகையால அந்த கிருபையோடையே சேர்ந்திருந்திருக்கிற விருஷாத்ரி சிகாமணவ் திருமலைக்கே அலங்காரமாக இருந்திருக்கு. திருமலை எப்படி இருக்கு, சிலத முலகுக்காய் நின்ன திருவேங்கட தெம்பெருமானே, சிலத முலகுக்காய் நின்ன திருவேங்கடம்,
லோகத்துக்கெல்லாம் திலக்கமாக இருந்திருக்கு திருவேங்கடம், அந்த திருவேங்கடத்துக்கும் சிகாமணியாக இருந்திருக்கு. அந்த அலங்கார பூதமாக அந்த தலையில வச்சுக்கக்கூடிய ஒரு அலங்கார பூதமாக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான் ஆகிற சீனிவாசன் அவரிடத்திலே பிரணிகிதத்தியாம், அவரிடத்திலே வைக்கப்பட்ட மனசை உடையவர்களுக்கு, யாரெல்லாம் திருவேங்கடமுடையானிடத்திலே மனசு வைத்து அந்த திருவேங்கடமுடையானையே தியானம் பண்ணி அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினால உபாசனம் பண்ணணும்னு நினைக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் பிரதிருமரசுதாதாராகாரா பிரசீததி பாவனா, அவளுடைய தியானம் மலர்கிறது. பிரசீததி என்றதாக சொல்லுகின்ற அவளுடைய தியானம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? பிரதிருமரசுதா தாரா காரா, நான்கு பக்கங்களிலும் வழிஞ்சு ஓடுறதாம் அமிர்த பிரவாகம். அந்த அமிர்த பிரவாகம் போன்ற ஒரு உருவத்தை உடையதாக இருந்திருக்கிற பாவனை சமாதின்ற தியானம் இருந்திருக்க அந்த தியானம் தெளிவடைகிறது என்கிறது. தியானம்ன்றது என்னது என்ன? ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்லுகின்றார், தைலதாராவதி அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி எண்ணெய் மேலேந்து குத்தினோமானாக்கா துளி கூட இடைவெளி இல்லாமல் எப்படி நேர தாரையா விழறதோ, இதே ஜலத்துக்கு அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி அவிச்சின்னமாக துளி கூட தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களுடைய ஒரு தொடர்ச்சி, அதுதான் வந்து தியானம் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானாருக்கு மேல போற சுவாமி இந்த இடத்துல இந்த தயாதேவி என்ன பண்ற, தைலதாரையில் அமிர்த தாரையா, இந்த அமிர்த தார பெருகினாக்க எப்படி இருந்துருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்மிருதி சந்தானம் அந்த எம்பெருமானையே தரணம் பண்றது. இது நிச்சயமாக ஏற்படுறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னோட சேர்ந்திருக்கிறதுனால, ஒன்ன ஆசிரியிருக்கிறதுனால. இப்படி உபாசகாளுக்கும் கூட அந்த தியானம் பண்றதுன்றது இருக்க, அந்த தியானத்துல பகவத் தியானத்துல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துறவள் தயாதேவி என்று பூர்வார்த்தத்தினால சொல்ற. பிரணிஹிதியாம் தொத்தம் பிருக்தே வருஷாத்ரி சிகாபணோ பிரதிருமரசுதா தாராகாரா பிரசீததி பாவனா. நாம கூட பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கச்சே அதுல ஒரு தன்மயமா ஆகணும், ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இல்லாத பெருமாளை சேவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு அந்த சேவிச்ச திருப்தின்றதே ஏற்படாது. அந்த திருப்தி இது உபாசனம் பண்றவாளுக்கு பிரதானமாக இருந்துருக்கிறது. அந்த ஈடுபாடோட பகவத் அனுபவம் பிரதானமாக இருந்துருக்கு. அந்த பகவத் அனுபவத்தை பரிபூர்ணமாக கொடுக்கிறவள் யாருன்னாக்க தயாதேவி தான். அந்த பெரியவாள்லாம் அந்த காலத்துல இதனாலதான் அந்த பகவத் அனுபவத்தை பசங்களுக்கு ஏற்படுத்துவா. அந்த பசங்களுக்கு ஏற்படுத்தச்சேயே அந்த பசங்கள்லாம் பெருமாளை கண்டிப்பா சேவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவா. இப்ப வைசாக் உற்சவம் வரப்போறது அடுத்த மாசத்துல. இப்போ எல்லா திவ்ய தேசங்கள்லையும் உற்சவங்கள்லாம் பிரம்மோற்சவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சித்திர வைகாசி ஆணி இந்த மாதங்கள்ல எல்லா திவ்ய தேசங்கள்லையும் பிரம்மோற்சவங்கள்லாம் நடந்துருக்குன. இந்த பிரம்மோற்சவம் ஒவ்வொரு உற்சவத்தையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நாம பெருமாளை சேவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை பெரியவா தான் ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தினாதான் அடுத்த வருஷத்துல இந்த சேவை விட்டு போயிட்டே நாம சேவிக்காத போயிட்டோமேன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்படி இயங்கும்படியான அளவுக்கு அந்த சேவையில ஒரு ஊற்றத்தை நமக்கு ஏற்படுத்தணும். அது பெரியவாள் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சே நாவல் பாக்கத்துல இருப்போம். காஞ்சிபுரத்துல பிரம்மோற்சவம், அந்த பிரம்மோற்சவம்னாக்க இங்க பத்து நாள் இருக்கணும்னா எங்கேனா யாரானா ஒரு இடத்துல தங்கணமோ இல்லையோ, அதெல்லாம் சொல்லுச்சு. அந்த காலத்துல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. எல்லாரும் கோவில்ல போய் பந்தலங்கீழே போய் படுத்துட்டு இருவா, திருக்குளத்துல போய் தீசாமாடிட வேண்டியது. எங்க பார்த்தாலும் ததியாராசனம் நடக்கும். எங்கேனா ஒரு இடத்துல ததியாராசனையில சாதம் சாட்டாகி போச்சுனாக்கா போறோம். யாருக்கும் ஃபேன் அபேட்சை கிடையாது,
எதுவும் கிடையாது, எந்த அபேட்சையும் கிடையாது. தம்பாட்டுக்கு ஒரு மடிசஞ்சி ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருந்தாள்னாக்கா அந்த மடிசஞ்சியில் இருக்கிற வேட்டியை எடுத்து உடுத்திக்க வேண்டியது, திரவன் பொட்டி இருக்கும், மடிசஞ்சி இருக்கும், ஒரு சொம்பு இருக்கும், அவ்வளவுதான். பாராயணத்துக்கு கைங்கரியத்துக்கு போக வேண்டியது, எங்க கூப்பிடுறாளோ அங்கே சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது, இப்படி இருந்துருக்கு. இந்த பகவத் அனுபவத்துக்கு சின்ன பசங்களா இருந்துருக்காளுக்கு சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் ஏழு இருப்பாரு. ஏழைச்சி குலுக்குவா, குலுக்கச்சே பெருமாள் ஆச்சரியமா சேவசாய் பெயர் அப்படின்னு அதை குலுக்கிறதை பத்தி சொல்றது. இப்படி அந்த பெருமாள் ரெண்டு கொடையும் போட்டு ஏழு நேரம்னாக்கா அந்த ஜாலர்லாம் அந்த காத்து அடிக்கச்சே வளைஞ்சு 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 போகும்போது அந்த ஜாலர் கலைஞ்சு போறது, அந்த பெருமாள் ஏழை பண்ணச்சு அந்த மாலை இருக்க அது பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு வாட்டி குலுக்கச்சேயும் ஆச்சரியமா சேவசாய் பெயர் இவ்வளவு திருவாபரணம் சமர்ப்பிச்சு பேர் இப்படி ஒரு கொண்டை சாச்சு பேர் சாத்து பேர் இப்படி எல்லாம் அதுல பெருசா பான வேடிக்கை நடக்கும். இப்படி ஒவ்வொன்னா யார் யாருக்கு எதெல்லாம் பிரவருத்தி ஏற்படுமோ பெரிய வாத்திய கச்சேரி நடக்கும். இப்படி ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி இல்ல என்ன மாதிரி இருக்கவனுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்காக சொல்றது, நிறைய விநியோகம் கொடுப்பா, பஞ்சாமிர்தம் கொடுப்பா, சாப்பிடவும் சாப்பிடலாம். இப்படி யார் யாருக்கு எதெதில் பிரவருத்தி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறமா பெருமானை சேவிக்கும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா ஒவ்வொரு விதமாக அனுபவிக்க பண்ணி இந்த சாட்சான் மோட்சோபாயமாக இருந்திருக்கவர் இந்த பெருமாள் தான். அந்த பகவத் அனுபவம் தான் பரம புருஷார்த்தம் என்கிற நிலைக்கு கொண்டு வரணும். இந்த நிலைக்கு கொண்டு வருதுன்றது யாரால முடியும்? ஆச்சாரியால தான் முடியும். இந்த நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த பகவத் அனுபவம் குறையாமல் இருக்கணும். எப்பவுமே அப்படிப்பட்ட ஏதோ நேற்று சேவிச்ச பெருமாள் தான் இன்னைக்கு சேவிக்க போறேன், நாளைக்கே இன்னும் ஒரு வாரத்துல தேவ பெருமாளுக்கு அவதார உற்சவம் நடக்க போறது அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு சேவை. பிம்மால பெருமாள் ஏழு பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் எல்லாம் ஆகி வேத சாத்த முறை எல்லாம் பண்ணி அங்க ஸ்தோத்திரானுசந்தானம் மொத்தம் தேவ பெருமாள் விஷயமான அனுசந்தானம் தேசிகனுடைய ஸ்தோத்திரானுசந்தானம் எல்லாம் நடக்க போறது. இப்ப இந்த மாதிரி அந்த பெருமாளுடைய அவதார உற்சவம் சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஏதோ ஒரு வருஷம் சேவிச்சாச்சு போறோம்பா, எல்லா வருஷமும் அதே சோதரபாடம் தான் சொல்ல போற, அதே பெருமாள் தான் இருக்க போற, அதே திருவாபரணம் தான் சாத்திக்க போறேன், இது என்ன பெருசா புதுசா என்ன சேவிக்கிறதுன்றது எண்ணம் இல்லாமல் இந்த வருஷம் நமக்கு விட்டு போயிட்டேன், இந்த வருஷம் நமக்கு விட்டு போயிட்டேன்னு நினைக்கும்படியான ஒரு அனுபவம் வரணும். அந்த அனுபவத்தினுடைய பரிவாகம் இருந்துருக்கு பாருங்கோ, தொடர்ச்சி அதனுடைய வெளிப்பாடு இருக்க அதுதான் பிரதானம் உபாசனத்துல. அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவள் தயாதேவி என்பதை அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தினால. பிரணிஹித தியாம் த்வத்சம் பிருக்தே விருஷாத்ரிசி காமணோ பிரசுமரசுதா தாராகாரா பிரசீததி பாவனா. அந்த பாவனை இருந்துருக்க மலர்கின்றது. இது பிரசுமரசுதா தாராகாரா, அந்த அமிர்த தாரை பெருகுவது போல நம்மளுடைய மனசுலையும் யோகிகளுடைய மனசுல உபாசனம் பண்றவாளுடைய மனசுல அந்த பகவத் சேவை இருந்துருக்கு பாரு. பகவத் தியானம் துளி கூட தடங்கள் இல்லாமல் மலர்கின்றது. இதற்கு காரணம் தயாதேவி தான். திருடம் இதி தத்தாஸ்வாதம் விமுக்தி வலாகம். இது நிச்சயம் இப்படிப்பட்டதான தத்தாஸ்வாதம் தியான ரசத்தை தருந்தருள்வது யாரு? நிச்சயமாக தியான ரசத்தை அந்த தந்தருள்பவராக இருந்திருக்கவர் மிகுந்த இனிப்பாக இருந்திருக்கிறது. அதை இந்த தியான ரசம், அந்த தியான ரசத்தை விமுக்தி வலாகம் என்பதாக சொல்லுகின்றார். மோட்சம் என்னும் மேகத்தை மாதிரி சொல்ற, மோட்சமாகிற ஒரு மேகமாக ரூபணம் பண்ற, அந்த மோட்சத்தை தரக்கூடியதாகிற ஒரு மேகம், அந்த மேகத்தை நித்தியாயந்தி பார்க்கிறார்கள். அந்த எம்பெருமானையே மேகமாக பார்க்கிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மேகத்தை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், மேகம் மழை பொழிந்து அனுகிரகம் பண்ணும், எல்லாரையும் குளிர வைக்கும். அதே மாதிரிதான் யோகிகள்லாம் இந்த பகவத் தியானத்தினாலே பெருமாளாகிற மேகத்தை அனுசந்தானம் பண்ணி அவர் மூலமாக வரக்கூடிய அனுகிரகத்தினால மோட்சாந்தமான பரம புருஷார்த்தத்தை அடைகிறார்கள் என்பதை அருளி செய்கின்றார். திருடமிதிதையே தத்தாஸ்வாந்தம், இது நிச்சயம் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு புத்தி இருக்கு. ஸ்திராசய சாதகாக,
இங்க சாதக பட்சியையும் யோகிகளையும் ஒரு ரூபணம் பண்றார். அதாவது உபமானமாக சொல்லச்சு, சாதக பட்சிகள் போல என்பதாக. சாதக பட்சின்றது ஒரு பட்சி. அந்த பட்சி என்ன பண்ணோம்னாக்க, மேகத்திலேருந்து மழை நேர பொழியிறது பாருங்க, ஆகாசத்திலேருந்து பொழியிற தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தை தான் சாப்பிடுமே தவிர வேற தீர்த்தத்தை சாப்பிடவே சாப்பிடாது. எவ்வளவுதான் சமுதிரத்துல ஏன்னா ஜலம் இருக்கட்டும், குளத்துல வேணா ஜலம் இருக்கட்டும், ஏரியில வேணா ஜலம் இருக்கட்டும், கணத்துல வேணா ஜலம் இருக்கட்டும், எதில் வேணா ஜலம் இருக்கட்டும், எந்த ஜலத்தையும் ஏறிட்டு கூட பார்க்காது. இது பார்க்கறது மொத்தம் விருஷ்டி, இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும்ன்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியாக சாதக பட்சிகள் மாதிரியாக இந்த யோகிகள்லாம் கூட எப்போ மேகத்தை பார்த்துட்டோமோ மேகம் வர்ஷிக்காது போகாது. அதே மாதிரியாக எம்பெருமான கணக்கு ஆசிரியிச்சுட்டோமோனாக்க, எம்பெருமானுடைய தயையினுடைய அனுகிரகம் நமக்கு வருதுன்றது தீர்மானம் ஆயிடுச்சுன்னாக்க, அப்போ பகவத் பிரசாதம் வராத போகாதுன்ற ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திலே உறுதிப்பாடோடு இருந்துருக்கிற யோகிகள்லாம் கூட நிபிருதகருதஹா நித்யாயந்தி ஸ்திராசய சாதகாஹா நிபிருதகருதஹா நித்யாயந்தி நிபிருதகருதஹா சந்தஹா நித்யாயந்தி. விசாலமான பட்சங்கள், அதாவது அந்த சாதக பட்சிக்கு இறக்கை இருக்கின்றன. அந்த இறக்கையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கிறதாம். அந்த பட்சங்கள் ரெண்டையும் அடக்கி வச்சுட்டு அந்த மேகத்தையே எப்படி அண்ணாந்து பார்த்துன்னு இருக்கிறதோ அதே மாதிரியாக திருடமான சித்தத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற யோகிகள்லாம் கூட எம்பெருமானையே தியானம் பண்ணுகிறார்கள். அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணி அவன் விமுக்தி வளாகக்கனாக இருந்துருக்கான், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மேகமாக இருந்துருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமானை தியானம் பண்ணுகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்கவே உபாசனம் செய்கிறவர்கள் விஷயமாக என்பது சில வியாக்கியாதாக்களுடைய கருத்து. சில பேருடைய கருத்து என்னவென்றால், பூர்வார்த்தம் முதல் இரண்டடி யோகிகளுக்கு எம்பெருமான் செய்யும் அனுகிரகம், இரண்டாவது உத்தரார்த்தமாக சொல்லக்கூடிய இரண்டடி இருக்க, அந்த இரண்டடியும் பிரபன்னாள் விஷயமாக சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடுகின்றார். பிரணிஹி ததியாம் தோத்வம் திருடமிதிதயே தத்தாஸ்மாதம் விமுக்தி வலாகம் நிபிருத கருதஹா நித்யாயந்தி ஸ்திராசய சாதகாஹ. முமுட்சுக்களாக இருந்து கொண்டு, அதாவது மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துண்டு, மோட்சார்த்தமாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற உபாயத்தில் ஒரு நமக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற, அகிஞ்சனர்களாக இருந்திருக்கிற நமக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு பிரபத்தி மார்க்கத்திலே யார் எழுகிறார்களோ அவளுக்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரபத்தி மார்க்கத்தில் எழுகிறவர்களுக்கெல்லாம் திருடமிதி தயே தத்தாஸ்வாதம், எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றது நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பதாக. இது சாதக பட்சிகள் மாதிரி இவாள்லாம் இருந்துருக்கா. வேற தேவதாந்தன் சாதக பட்சி எப்படி வேறு நீர்நிலைகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லையோ, அதே மாதிரியாக பிரபன்னர்களும் உபாசகர்களும் கூட எம்பெருமானை தவிர வேறு தேவதாந்தரங்களை, வேறு தேவதைகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்பதை இந்த இடத்துல சொல்ற. தயா விஷயமாக நாம ஆயிட்டுமானாக்கா, தயாதேவியனுடைய அனுகிரகம் வந்துடுத்துனாக்கா, நாம தேவதாந்தரத்துக்கிட்ட போவே வேண்டியதில்லை என்பது. ஸ்திராசய சாதகாக அப்படின்னா ஸ்திராசயம், அந்த ஸ்திராசயம் அப்படின்னா நிலையான சித்தத்தை உடையவர்கள். சாதக பட்சிகளுக்கும் நிலையான சித்தம் இருக்கு. சாதக பட்சிகள் நிச்சயமா சொல்றது, மேகம் வருஷிக்கிறதுக்கு மேகம் ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கு, நிச்சயம் அது வருஷிச்சுதான் ஆகணும், அது அப்படியே போகாது. ஆகையால அந்த வருஷிச்சதுன்னாக்க தனக்கு தீர்த்தம்ன்றது இருக்கு, அதுக்கு சித்தம்.
அந்த மாதிரி திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் எழுந்தருள் இருந்துட்டு இருக்கார். அத கீழவே சொன்னி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபகரம் சொதபிமதி விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம் என்பதாக ரிஷகிரி கிருஷ்ணமேகத்திலிருந்து உண்டானதாக இருந்திருக்கிற சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியவராக இருந்திருக்கிற ஒரு கால மேகம், அந்த மேகத்தை சொல்லி சொல்ற அது விமுக்தி வலாகக்கமாக இருந்திருக்கு. அவள்லாம் அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா நிபிருத கருதா நித்யாயந்தி, நிபிருத கருதா மார்மையில கைய வச்சுட்டு எந்த விசாரமும் படல, பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு என்பதாக சுவாமி தேசிகன் ஞாச விம்சத்தியில அருளி செய்கிறார். ரங்கநாதன் இப்படி அபயஹஸ்தத்தை காண்பிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், என்னிடத்துல ஒரு விஷயத்திற்காக ஒரு வாட்டி சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவூட்டுதல் செய்ய வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகவே ரங்கநாதன் அபயமுத்திரை காண்பிக்கிறார் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரியாக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்களாக இருந்திருக்கிறவா எல்லாரும் இவா நிபுர்த்த கருத்தா தன்னை பத்தி விசாரமால விசாரம்ன்றது படாமல் அந்த எப்படி சாதக பற்றி தன்னுடைய இறக்கையை இங்க போனோம் அங்க போனோம்னு அலையாத இறக்கைகளை அடக்கி வச்சு பகவத் கிருபையே நோக்கி கொண்டு இருக்கின்றனவோ அதே மாதிரியாக பிரபன்னர்களும் மார்மேல கை வைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்தாகிவிட்டது, நமக்கு இனிமே விசாரமில்லை, அந்த பகவத் அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தோடைய கூடவே பகவானை நித்யாயந்தி தியானம் பண்ணுவார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இந்த ஸ்லோகம் பிரபன்னர்கள் விஷயமாக உத்தரார்த்தத்திலும் பக்தியோகம் பண்ணுகிற விஷயமாக பூர்வார்த்தத்திலுமாக சொல்லப்பட்டிருப்பதாக சில வியாக்கியாதாக்கள் சில ஆச்சாரியர்களுடைய திருவள்ளம். ஆனா முழுக்க முழுக்க பார்த்தோமானாக்கா பக்தியோகம் பண்றவா விஷயமாகவே இது சொல்றதுலயும் தப்பில்லை. ஆகையால இந்த 10 ஸ்லோகங்களினால 70வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த பகவத் அனுபவ ரசத்தை சொல்லிருக்க, தயாதேவி நமக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை பல பிரகாரமாக சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த தயாதேவியை ஆசிரியா போறோம், நமக்கு அனுகிரகம் சித்தம் அப்படின்றத தெரிவிக்கிறார். பலம் இல்லாமல் போகவே போகாது, நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே கீதையில சொல்லியிருக்கார். நாம ஒரு நல்ல காரியம் பண்ணமானாக்க இந்த நல்ல காரியம் பண்ணின நல்ல காரியம் வீணா போயிடுமோ என்னமோ, அது பாதி நாள் தான் பண்ண முடியறது, மீதி நாள் பண்ண முடியாத போயிடுத்து, இதுக்கு தொடர்ச்சி இல்லாத போயிடுத்து, ஆகையால இந்த நல்ல காரியம் பாதி பண்ணதுனால போயிடுமோ அப்படின்னு கேட்டேன், போகவே போகாது, நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே என்பதாக அருளி செய்கின்றார். அப்படி ஒவ்வொரு விதமாக இந்த தயாதேவியை கணக்கு ஆசிரியிச்சிட்டோமானாக்க நமக்கு எப்பவுமே நல்லதுதான். அந்த தயாதேவி என்னென்ன பிரகாரமாக நமக்கு உபகாரம் பண்றான்றத இந்த 10 ஸ்லோகங்கள்னால பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. ஐஸ்வர்யம் கைவல்யம் பலங்கள்லாம் வேணான்னு சொல்லி விட்டுக்களுக்கு இந்த இன்னும் கேட்டா க்ஷுத்ர தேவதைகளை ஐஸ்வர்யாதிகளுக்காக ஆராதனம் பண்றவாளுக்கு கூட அந்த க்ஷுத்ர தேவதைகள்லாம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா என்ன, அதுவும் நம்மள மாதிரி தானே ஒரு செங்கிலேயே ஒழுகு கோத்தவர்கள் என்று சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்ற, ஒரே செங்கிலே கட்டப்பட்டவர்களா இருந்திருக்கிற தேவதாந்திரங்கள் இடத்துல போய் நாம கேட்டமானாக்க அந்த பலன் கொடுக்கிற சமயத்துல அவ இல்லாத போயிட்டா கூட அவளுக்கும் பிரதிநிதியாக இருந்து அவளுக்காகவும் பிரதிபூவாக இருந்து அடகு வைக்கிற பதார்த்தம் மாதிரி இருந்து தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை அருளி செய்தார் சுவாமி. இப்படி பல பிரகாரமான நமக்கு உபகாரம் நாம பாக்குறோம், பெருமாள் பாக்குற நம்மளை பார்த்து இவன் ஒரு நல்ல காரியமும் பண்ணலையே இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு பாக்குற. அப்ப தயாதேவி சொல்றா இவன் ஏதோ ஜென்மாந்திரத்துல பண்ணிருக்கிற சுக்ருதம் இது, இது யாதிருச்சிக சுக்ருதங்கள், இவன் பண்ணிருக்கிற சாஸ்திரோக்தமான சில சுக்ருதங்கள்,
இவன் நினைக்காத ஆனுஷங்கிக்குமான சுக்கிருத்தங்கள், இப்படி இத்தனை சுக்கிருத்தங்கள்லாம் இருந்திருக்குன்னு எல்லாத்தையும் பட்டியலிட்டு காண்பிச்சு இவன் பண்ண நல்ல காரியத்தை காண்பிச்சு இவனுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு தயாதேவி சொல்றா. இப்படி பல பிரகாரமாக நமக்கு அனுகிரகம் பண்றது, அவள் எப்படிப்பட்டெல்லாம் உபகாரம் பண்றான்றத இந்த 10 ஸ்லோகத்தால சொல்லி கடைசியில முடிக்கிறவர் அந்த பகவத் அனுபவ ரசத்தையும் கொடுக்கிறவள் தயாதேவி தானே தவிர வேற யாரும் கிடையாது. பெருமாள் நிச்சயமா சொல்றேன் நானு, பெருமாளை சேவிக்கிறதுக்கு அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் உபன்யாசம் கேட்கிறோம். நமக்கு தெரியாது என்ன உபன்யாசத்துல சொல்லிட்டு போறது, வாசிச்சாக்கா தெரியறது, புஸ்தகம் பார்த்தா தமிழ் தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும், அந்த தமிழையும் சம்ஸ்கிருதையும் சேர்த்து பூர்வாச்சாரியர் எல்லாம் சொல்லியிருக்கிற வியாக்கியானம் தவிர யாரும் புதுசா ஒன்றும் சொல்லவே போறதில்லை. அதை நாம பார்த்தாலே போருமே, இதுக்கு என்னத்துக்கு ஒரு மணி காலம் உபன்யாசத்தை கேட்டுன்னு இருக்கிறது, இப்படி எண்ணம் வரதை காட்டலாம். அந்த உபன்யாசம் சொல்லச்சே அந்த சொல்ற விதத்தை கேட்டு நாமளே பார்த்தா இப்படி அனுபவிக்க முடியுமோ முடியாதோ தெரியல. இவா சொல்ற அனுபவம் இருந்திருக்கு, இது எப்படி இருந்திருக்குன்னு அதை தெரிஞ்சு அதை ரசிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். அதே மாதிரி பகவத் அனுபவத்துக்கும் பெருமானை சேவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை கொடுக்கிறவள் தயாதேவி தான். தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்தே, அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்க, தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்தே, தேன் மாதிரி இனிப்பானது, பால் மாதிரி ருச்சியானது, அது கரும்பை போன்றதாக இருந்திருக்கு, அது தேலும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. இது எல்லாத்த காட்டிலும் இது மூணும் நாம பார்த்துருக்கோம். நாம பார்க்காததாக இருந்திருக்கிற விசேஷமாக சொல்ல போடப்படுகின்றதாக இருக்கின்ற அமிர்தத்தையும் ஒத்ததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பகவத் அனுபவ ரசத்தை கொடுக்கிறவள் தயாதேவி. இப்படி பல பிரகாரமாக நமக்கு அனுகிரகம் பண்றத இந்த 10 ஸ்லோகங்கள்னாலே சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். நிச்சயமாக சொல்றேன், இப்படி தேசிகனுடைய சீசுக்தியை அனுபவிக்கிறதுமானாக்க கண்டிப்பா பகவத் அனுபவம்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஏற்படும். இது 10 ஸ்லோகத்தினால. இதுக்கப்புறமா 81வது ஸ்லோகத்திலேருந்து 90வது ஸ்லோகம் வரைக்கும் இது ஒரு 10 ஸ்லோகம். இந்த 10 ஸ்லோகத்துல பெருமாள் லோகத்துல அச்சாவதாரத்திலேருந்து திருவேங்கடமலையில எழுந்துருளி இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கார். இத்தனை அவதாரங்கள் எடுத்ததற்கும் காரணம் தயாதேவியினுடைய பிரேரணை தான். அந்த தயாதேவி நம்ம விஷயத்துல இருக்கிற ஒரு அனுதாபத்தினால பெருமாளை இம்மாதிரியான அவதாரங்கள்லாம் எடுக்கும்படியாக பண்ணி அந்த நமக்கு அனுகிரக பண்ணுகிறாள் என்பதை இந்த 9வது தசகத்துல சுவாமி அருளை செய்கின்ற. 81வது ஸ்லோகத்திலிருந்து 90வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 10 ஸ்லோகங்களும் பிருத்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தத்துல அமைந்திருக்கிறது. அந்த பிருத்வி விருத்தம்ன்றது இருக்க ரொம்ப கம்பீரமான விருத்தம். அந்த அந்த சொல்லச்சேயே அந்த சேவிக்கச்சேயே அர்த்தம்லாம் தெரியவானோம். அந்த ஸ்லோகத்தை சொல்லச்சேயே நமக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகும்படியாக வரக்கூடிய விரத்தம் அது பிருத்வி விரத்தம். அபீதி ஸ்தவமும் அந்த பிருத்வி விரத்தத்துல வரும். அதே மாதிரி இதுவும் பிருத்வி விரத்தம். கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷை ஸ்வயா கலிஜ்வலன துர்கதே ஜெகதி காலமேகாயிதம் விருஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதி பதேஷு சானுப்ளவைஹி விருஷாத்ரிபதி விக்கிரகைஹி வியபகதா கிலாவக்ரஹைஹி. அற்புதமான ஒரு ஸ்லோகம். எம்பெருமானுக்கு எத்தனையோ ரூபங்கள், அதுலயும் ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொன்றும் கிருஷ்ணரூபான்னு அசங்கேயானின்ற பெருமாள் ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்றேன்றது அது ஒரு பங்கு இருக்கட்டும். அந்த கிருஷ்ணனா அவதாரம் பண்ணச்சே கூட கிருஷ்ணனுடைய ரூபங்கள் இருக்க அதுவும் எண்ண முடியாததாக இருந்திருக்கு. பெருமாள் அவதாரத்தும் போது 4 திருக்கைகளோடு அவதாரம் பண்ற, 5 நிமிஷத்துக்கெல்லாம் தேவகி பிரார்த்தனை உபசம்ஹர விஸ்வாத்மன்னு தேவகி பிரார்த்தனை பண்ண உடனே அந்த 4 கையில 2 கையை மறைச்சிக்கிறேர், 2 கையோட பிராகிருதமாக இருந்திருக்கிற குழந்தைகள் மாதிரி அவரும் ஆயிடுறேர். அப்போ
முதல்ல ஒரு சேவை, ஒரு ரூபம், அடுத்தது ஒரு ரூபம். திருவாயிர பாடியில் அந்த ஆயர்களில் ஆயர் சிறுவர்களில் ஒருவனாக யசோத பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணுகின்ற, அப்போ அது ஒரு தனி ரூபம். அதே யசோத பிராட்டியே அவளுக்கு கிருஷ்ணனை குளிப்பாட்டுறான், குளிப்பாட்டச்சே நாக்கை வழிக்கிறா, அப்போ வாயை பார்க்குறா, வாய்க்குள்ள ஜெகத் மொத்தம் இருந்துருக்கு. அந்த உலகத்தையும் தன்னுடைய வாக்குக்குள்ளே காண்பிக்கச்சே அப்போ ஒரு ரூபம், தனியான ஒரு ரூபம். அந்த கிருஷ்ணனே கம்சவதமான பிற்பாடு மறுபடியும் சதுர்புஜனாக ஆகிறார், சங்கச்சக்கரத்தை, அதாவது சங்கச்சக்கரத்தை தரிச்சுட்டு இருந்துருக்கார், அப்போ ஒரு ரூபம். இப்படி எத்தனையோ ரூபங்கள், கிருஷ்ண ரூபான் அசங்கேயானின்னு கிருஷ்ணனுடைய ரூபங்களே எண்ண முடியாததாக இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் எம்பெருமானுடைய ரூபங்கள்ன்றது அளவிட முடியாததாக, எண்ண முடியாததாக இருக்கின்றன. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி எந்த ரூபத்தை எம்பெருமான் எடுத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி அத்தனை ரூபங்களை எடுப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறவள் தயாதேவி தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். 10 அவதாரம் எடுக்கிறார். முக்கியமாக அந்த ஒரு பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டு எடுக்கக்கூடிய அவதாரமானபடியினாலே அந்த 10 அவதாரங்களை விசேஷித்து சொல்றோம். அந்த 10 அவதாரம் கூட தயாதேவியினுடைய ஒரு அதீனம்தான். ராமாயணத்துல சொல்ற சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது அப்படின்னு சொல்ற எம்பெருமான் அந்த பிராட்டியோடு கூட, அதாவது பெருமாள் ராமன் சீதா பிராட்டியோடு கூட அங்கே எழுந்தருளி இருந்துருக்கிற ராமனை போய் சேவிச்சுட்டு வரார் அப்படின்ற, ரங்கநாசனை போய் சேவிச்சுட்டு வர, நாராயணனை போய் அயோத்தியில் இருந்துருக்கிற நாராயணனை போய் சேவிச்சுட்டு வர, இவரே பெருமாள் தான். இவர் போய் எப்படி போகணுமா, அவரை போய் சேவிக்கணுமா, இல்லை, அது தெரியணும். அது லோகத்தில் மொத்த பேருக்கும் தெரியணும். ஒரு நிமிஷம் கூட பிராட்டியை விட்டு பிரியாதவராக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் பெருமாளும் பிராட்டியுமாக 10 அவதாரங்கள் எடுக்கிறாள். அத்தனை அவதாரமும் தயாதேவியினுடைய பிரேரணையினால, பரம புருஷார்த்தத்தை எல்லோருக்கும் கொடுப்பதற்காக எடுத்தவைதான் என்பதை இங்கு சொல்லுகின்றது. அந்த அவதாரங்கள் மட்டுமல்ல, எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்க இந்த 10 அவதாரங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கிற அர்ச்சாவதாரமே கூட தயாதேவியினுடைய பிரேரணையினாலே ஏற்பட்டது என்று சொல்ல, தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்பதாக அருளி செய்கின்றார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே. தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தன்னை சேவிக்கிறவாளாக இருந்திருக்கிற தன் அடியாறுகளுக்கு எம்பெருமானுடைய எந்த ரூபம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகம் உகப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார். பக்தாளுடைய அபிமானத்துக்கு ஏற்ப அந்த ரூபம் என்ன, பெயர் என்ன, இப்படி எல்லாத்தையும் பெறுகிறார். ராமாயணத்துல எங்கேயும் பார்த்தோம்னாக்கா 4 கைகளோட ராமர் இருக்கிறதாவே வரல. ஆனா பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சதுர்புஜ ராமனாக சேவை சாய்க்கிறார் ஒரு ஊர்ல. ராமாயணத்துல மீதி எல்லா இடங்கள்லயும் ராமரை பாக்குறோம், ராமரை சேவிக்கச்செல்லாம் வலது பக்கத்துல லட்சுமணர் இருக்கார், இடது பக்கம் சீதை இருந்துருக்கா. இதே ராமனே அந்த மதுராந்தகத்துக்கு போனவனாக்கா அங்க மாறி சேவை சாய்க்கிறார். திருக்கல்யாண கோலத்துல விபண்டக மகர்ஷிக்கு ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணமானாகச்சே எப்படிப்பட்ட சேவையோ அந்த சேவையை சேவிக்கிறோம். இப்படி எத்தனையோ பக்தாளுடைய மகர்ஷிகளாக இருந்திருக்கிறவாளுடைய உண்மையான பக்தாளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப எத்தனையோ விதமான ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார் பெருமாள். அத்தனை ரூபத்துக்கும் அந்த அர்ச்சாவதாரத்திற்கும் காரணமாக இருந்திருக்கிறவள் தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். முதலிலே கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்துவயா, ஹே கிருபே. அந்த தயாதேவியை பார்த்து ஒரு சம்போதனம், அந்த சம்போதனம் பண்ணச்சேயே சொல்ற விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்துவயா,
உனக்குன்னு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லைக்கோடு இருக்க, அந்த எல்லைக்கோடெல்லாம் தாண்டி போறாளாம். அதுதான் பிராட்டிக்கு கிருபைக்கு இருக்கிறது. நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும்னு தயாதேவி நினைக்கிறா. அனுகிரகம் பண்றதுலயும் அவாவாளுக்குன்னு ஒரு எல்லைக்கோடு ஒரு வரம்பு இருக்க, அந்த வரம்பை தாண்டி நமக்கு அனுகிரகம் பண்றாள். சீவைகுண்டத்துல இருந்து சங்கல்பத்தினாலேயே அனுகிரகம் பண்ணலாம். அது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்ல இருந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்து அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணிருக்க. இப்படி எல்லாம் இருந்த அனுகிரகம் எல்லாம் பண்ணி இந்த அனுகிரகம் எல்லாம் போராதுன்னு தீர்மானம் பண்ணி அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி அந்த அர்ச்சாரூபமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் என்பதாக சொல்கின்றார் சுவாமி தேசிகன். அஸ்திகிரி மகாத்மியத்துல பெருமாள் சொல்றார், வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமாமலை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடலை கரைபுரண்ட கருணை கடலை. இதுதான் சுவாரஸ்யமானது. விகத வேலையாம் கரை புரண்ட கருணை கடல், அந்த ஒரு கரையை தாண்டி போறார். அவர் ஒரு கருணை கடலாக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மீதி வரம்பெல்லாம் மீறி யாரா ஒருத்தன் விழுந்து சேவிக்கிறான், சேவிச்ச உடனே அவனுக்கு தன்னால முடிஞ்சது என்னவோ அது அனுகிரகம் பண்ணணும்ன்றது இல்லை. தனக்கு முடிஞ்சது முடியாததெல்லாம் கூட பெருமாளை பொறுத்த வரைக்கும் முடியாததுன்றதே எதுவுமே கிடையாது. அந்த வரம்பு மீறி எவ்வளவோ, அதாவது இதனா கொஞ்சமான ஒரு நல்லது பண்றவனா இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றதுன்னா அது வரம்புக்குள்ள இருக்கிற ஒரு அனுகிரகம். அகன்யகனே கணை கணை ஒவ்வொரு கணமும் தப்பு காரியமே பண்ணிட்டு எம்பெருமானையே நினைக்காத இருக்கிறவாளுக்கும் கூட அனுகிரகம் பண்றதுக்காக என்பதாக சொல்லுகின்ற கிருபே விகத வேலையா. அதுலயும் பார்க்கணும், திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் என்பதாக சொல்லுகின்றார் பெருமாள். அச்சாச்சரியமாக எங்கெங்கெல்லாம் எழுந்தருள் இருந்திருக்கவர், சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கவர், திருப்பார்க்கடல்ல எழுந்துள் இருந்திருக்கவர், எத்தனையோ தபஸ் பண்ண வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் அதிநீச்சமாக இருந்திருக்கிற எம் மனசுலையும் எங் ஹதயத்துக்குள்ளேயும் எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி ஒரு நீச்சமான ஒரு ஸ்தலத்தை போய் ஒரு இடத்தை போய் தன்னுடைய வாசஸ்தலமாக தான் இருக்கும் இடமாக தான் ஏற்று உகந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பெருமாளுக்காகட்டிலும் பேரருளாளன் வேற யார் இருக்கா? ஆகையாலதான் அந்த பெருமாளுக்கு பேரே பேரருளாளன்னு பேரு. நம்ம ஹிருதயத்துல எழுந்தருளி இருக்கிறதுனால அதிநீச்சமாக இதையும் உகந்து ஏற்றுக்கொண்டு இந்த இடமே எனக்கு பரம போக்கியமாக இருந்திருக்குன்னு நினைச்சிண்டு அப்படி எழுந்தருளுவதனால அவருக்கு ஒரு ஏற்றம். திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட, என்னுடைய நெஞ்சத்தையே வாசஸ்தலமாக பர்மனண்டான இருப்பிடமாக கொண்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை பார்த்து சொல்றார் நீ பேரருளாளன் என்பதாக. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கருணை, உன்னுடைய கருணை. அந்த பேரருளாளனாக இருந்திருக்கிறதுக்கும் காரணம் திருவேங்கடமுடையானுடைய கருணை தானம். இதுதான் சுவாரஸ்யம். சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமியினுடைய மங்களாசாசனம். கிருத சமக்ர போஷை ஸ்வயாம் கிருபே விகத வேலையாம். இந்த சர்வ ஜனங்களையும் ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக சர்வ ஜனங்களையும் போஷிக்கிறவளாக இருந்திருக்கிற ஒன்னாலே கிருபே ஒன்னாலே கிருத சமக்ர போஷைகி சம்பூர்ணமாக போஷணம் செய்யப்பட்டவராக இருந்திருக்க. நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னாக்க அனுகிரகம் பண்றதுக்கு இங்கேயும் ஒரு மேகமாக தான் வர்ணிக்கிறார் பெருமாளர். அந்த மேகமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். இப்ப நாம பாஷிகாருடைய உற்சவத்தை நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த அங்கேயும் பாஷிகாரரும் தேவ பெருமாள ஒரு மேகமாக சொல்ற, வந்தேதை யமினான் புரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினா நிஜிருஷா ருந்தானம் இந்தானயா தத்தம் ஏன தயாசுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேனஹ கரிசைல கிருஷ்ண ஜலதஹ காங்காதிக்கம் வருஷதி என்பதாக. அந்த எம்பெருமானார்
கொடுத்த தீர்த்தம் இருக்க சாலக்கணத்து தீர்த்தத்தை பருகி கரிசைல கிருஷ்ண ஜலதகா இந்த ஹஸ்திசைலமாக இருந்துருக்கிற இந்த மலை மேலே இருந்துருக்கிற மேகமாக இருந்துருக்கிற எம்பருமா பீத்வா விசுத்தம் பயகான உப்பு ஜலத்தை சாட்டு வரல பெய்யற மழை மாதிரி இல்லை. இவர் பரிசுத்தமாக இருந்துருக்கிற ஆச்சாரிய கரஸ்பரிசத்தோடு பட்டிருக்கிறதாக இருந்துருக்கிற எம்பெருமானாருடைய திருக்கையினாலே சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த தீர்த்தத்தை பருகி காலேன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிக்கம் வருஷதி நாம விரும்பினது விரும்பினத்துக்கும் மேற்பட்டதாக இருந்திருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக எழுந்தருள் இருந்திருக்கார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரம் தரும் நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு இவன்லாம் இது ஓணும்னு ஆதப்படுறான்னு நினைச்சுண்டு கேட்கறதுக்கு கூட பாத்தண்டு இல்லாத நமக்கு கொடுக்கிறவராக இருந்திருக்கார் அந்த பெருமாள் என்பதாக. இது எல்லாத்துக்கும் காரணம் தயாதேவி தான், அவ பண்ற போஷணம் தான். எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தினாலே வரக்கூடிய பெருமாளுடைய வருஷம் என்ன தெரியுமா? இந்த லோகத்துல இருந்துருக்கிற வருஷம் மழை பெய்யறதுனால மேகத்தினால வரக்கூடிய வருஷம்ன்றது இருக்க தாபத்தை தான் போக்கடிக்கும், சூரியனால ஏற்படுகின்ற தாபத்தை தான் போக்கடிக்கும். ஆனா சம்சார தாபத்தை போக்கடிக்க வல்லதாக இருந்துருக்கிறது எம்பெருமானாகிற ஒரு மேகம். எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுனால ஏற்படுறது. அப்ப இந்த தயாதேவி பார்க்கறா, தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாளை எல்லா இடத்துலையும் அர்ச்சாமுகமாக எழுந்தருள பண்ணுகின்றாள் என்பதாக சொல்லுகின்றார். கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷை, எல்லாருக்கும் அந்த பெருமாளுக்கும் ஒரு பெரிய போஷணம் பண்ண வேண்டியதா இருந்துட்டு இருக்கான். மேகம் வருஷிக்கணும் அப்படின்னு சொன்னா அது கடல்ல போய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கையில் ஆழியில் பூக்கு முகந்து கூடார் தேரின்னு சொல்ற. நீ சாதாரணமாக இந்த கோடியில அந்த கோடியில இருக்கவாளுக்கு எல்லாம் பண்ண வேணா, இந்த ஓரத்துல இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுக்காத, அந்த சமுத்திரம் இருக்கு மகார்ணவம் இருக்க அந்த மகார்ணவத்துக்கு நடுவுல போய் அந்த தரையே அந்த மணல் தான் மீறும்படியாக மொத்த ஜலத்தையும் எடுத்து வந்து பெய்யணும் என்பதாக சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த மேகத்துக்கு ஒரு போஷணம்னாக்க அதுக்கு ஒரு ஜலாசயம் வேணும். அதே மாதிரி பெருமாளுக்காக இருந்திருக்கிற ஒரு மேகம், அந்த மேகத்துக்கு போஷணம் வேணும்னாக்க கிருபையினுடைய வேணும். அந்த கிருபையினாலே பரிபூர்ணமாக நிரம்பியவராக கிருபா பரிதராக பெருமாள் எழுந்தருள்கிறாராம். அந்த பெருமாளுக்கு சொல்றார், இது சர்வோபஜமன ஜீவியமாக இருந்துருக்கு இந்த ஜலத்துக்கு ஆபோவை சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜலத்துக்குள்ள எல்லா தேவதைகளும் இருக்கிறாளாம். அந்த மாதிரி சர்வ தேவதாத்மகமாக இருந்துருக்கிற ஜலத்தையும் தான் கொண்டு இருந்துருக்கிற மேகம் போல எல்லா தேவதாத்மகமாக எம்பெருமான் இடத்துலதான் மொத்த தேவதைகளும் இருந்துருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி அதாவது பஷ்யாமி தேவன் இக தேவதேவான்னு சொல்லி அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்ச போது உன்னுடைய எல்லா உன்னுடைய திருமேனிக்குள்ளேயே பிரம்மா சுயம்பு பிரம்மாவா இருந்துருக்கார், திருநேத்திரனாக இருந்துருக்கிற ருத்ரன், இப்படி எல்லாருமே உன்னுடைய தேகத்துக்குள்ள இருந்துருக்கிறத பாக்குறான் அர்ஜுனன். அந்த மாதிரியாக மொத்த பேரையும் உள்ளடக்கினவராக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கும் ஒரு போஷணத்தை உண்டு பண்ணவளாக இருந்துருக்கா தயாதேவி என்பதாக ஒரு அர்த்தம். கிருத்த சமக்ர போஷைஹி துவயா என்பதாக இந்த தயாதேவியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, இவர்கள் அவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேணும்ன்ற ஒரே குறிக்கோளோட இருந்திருக்கிறவள் அவள். அந்த குறிக்கோள் யாரு, யாரெல்லாம் இப்ப ராமாவதார காலத்துல இருந்திருக்கிறவா அவளுக்கெல்லாம் மோட்சம் வந்துடுச்சு. இப்ப யார் ராமாவதாரம், இப்ப ராமாவதாரம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, இப்ப நமக்கு எங்கேருந்து வரும் மோட்சம்? இல்ல, நமக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான். ஒண்ணு, எந்த காலத்துல எந்த தேசத்துலன்றெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேணும் என்பதற்காக தயாதேவி என்ன பண்றா கேட்ட,
கிருதசமக்ர போஷேஸ்த்வயா கலிஜ்வலன துர்கதே ஜகதி காலமேகாயிதம். கிருதசமக்ர போஷேஹி, இந்த சம்பூர்ணமான போஷணம் அது, இப்படிப்பட்ட வியபகதா கிலா வக்ரஹைஹி, இதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற எல்லா தடங்கல்கள் எல்லா பிரதிபந்தகங்களையும் நீக்கினவர். இப்போ மழை இருந்துருக்கு, மழை பெய்யாத மேகம் நன்னா இருந்துருக்கும், அப்படியே கொட்டிடும் மழை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாம். ஆனாலும் கூட கடைசியில் அது மழை மொத்தம் அந்த மேகம் மொத்தம் காற்றுல அடிச்சும் போயிட்டு மழையே இல்லாத போயிடும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். அதுக்கு சில தடங்கள்லாமும் இருந்துருக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு. அந்த தடங்கல்களை எல்லாம் போக்கடிக்கிறது. அந்த நமக்கு எம்பெருமானுடைய பகவத் அனுகிரகத்துக்கு தடங்கலாக இருப்பவை என்னென்ன என்று கேட்டால், நாம் பண்ணக்கூடியதான செயல் அஜ்ஞாச்சேதி மம்மத்ரோஹி என்பதாக சொல்லுகின்ற, நம்மளுடைய எம்பெருமானுடைய கட்டளையை மீறி அவனுடைய நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆறதுதான் தடங்கலாக இருந்துருக்கு. அந்த தடங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறவராக இருக்கார். அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் பெரிய பிராட்டியார சொல்ற, அவருடைய டிக்ஷனரியில நிகிரகம்ன்றதே கிடையவே கிடையாது, அனுகிரகம்தான் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அனுகிரகத்தையே உடையவளாக இருந்துருக்கிற தயாதேவி, எம்பெருமான் ஒரு கால் நாம பண்ண பாபத்தை பார்த்து இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறதுன்னு நினைச்சேன்னா கூட, அந்த எம்பெருமானையும் கூட அந்த நிகிரகம்ன்றது இல்லாமல் அனுகிரகைக்கு பலனாக ஆக்குவதாக இருக்காளாம் தயாதேவி. அத சொல்ற இந்த இடத்துல வியபகதா கிலாவக்ரஹை, எல்லா நிகிரகங்களையும் போக்கப்படுக்கப்பட்டவளாக, விருஷக்ஷிதிதராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவை, விருஷக்ஷிதிதராதிஷு திருவேங்கடமூலை மலை முதலிய இடங்களிலே என்பதாக சொல்லுகின்றார். எங்கெங்கெல்லாம் அஷ்டாவதாரம் இருந்துருக்கோ, அஷ்டாமூர்த்தியாக பெருமாள் சேவை சாய்க்கிறாரோ, அங்கெங்கெல்லாம் திருவேங்கடமூலையான் தான் அங்கெல்லாம் சேவை சாய்க்கிறாராம். அதையும் தயாதேவி தான் அங்கெல்லாம் அஷ்டாமூர்த்தியாக சேவை சாய்க்க பண்ணுகிறாராம். கலவு வெங்கடநாயகா என்பதாக சொல்லப்படுகிறது. கலவு கலியுகத்தில் பொருத்தமான பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடையான் தான் பிரதானமாக சொல்லப்படுகிறார். ஆகையால் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தையே சொல்றதுன்னு சொல்லலாம். திருவாய்மொழியில் மூன்றாம் பத்தில் ஆறாவது திருவாய்மொழி, நிஜதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டு அவன் கண்டீர் வையம்வானம் மனுஷர் தெய்வம் மற்றும் மற்றும் மற்றுமாய் கையசூழ் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு இவை படைத்தான் பின்னும் மெய்குள் சோதியோடு ஆயினான் ஒருவராகிய மூர்த்தியே என்று இது தொடங்குகின்ற பாசுரம். இந்த பத்து பாசுரங்களில் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த அர்ச்சாவதாரம் பண்ணும்படியாக பண்ணவளும் தயாதேவி தான். அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்ன, வழிதப்பி அனர்த்தப்படுகிறவளாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுகின்றார். ஒன்னான ராவணனை கூட பிராட்டியினிடத்திலே சாட்சாத்தாக அபசப்தங்களை சொல்லி தன்னுடைய படுக்கையில் பங்கு கொள்ள வேணும் என்று கேட்கும் பொழுது கூட அவனையும் சொல்லுகின்றாள், மித்திரம் ஔபைகம் கர்த்தும் ராமஹா, நீ ராமனுடன் நண்பனாகப்போ என்று அவனுக்கும் அனுகிரகத்தை சொல் பண்ணுகின்றாள் பிராட்டி. அப்படிப்பட்ட அனுகிரகத்துக்கு பாத்திரமாக, பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆவதற்காகவே பெருமாள் அர்ச்சாமுகமாக எழுந்தருளுகின்றார். நாம பண்ணின அபராதத்தை பார்த்து நம்மையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேரா அப்படின்னு எல்லாம் நீங்க சந்தேகிக்க வேண்டாம். அவன் புருஷோத்தமன், நம்மள மாதிரி இல்லை அவன், அவன் புருஷோத்தமனாக இருந்துருக்கிறதுனால நீ எவ்வளவு பாபம் பண்ணினவனாக இருந்தாலும் உனக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமாக பெருமாள் இருக்கேர் என்பதாக சொன்னார். அப்படிப்பட்டவதாக நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்ட, பகவத்குண ஞானம், எம்பெருமானுடைய
ஒரு திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பத்தியோ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பத்தியோ ஞானம் இல்லாமை அப்படின்றதுதான் நம்மளிடத்துல இருந்துருக்கிற ஒரு தோஷம். அந்த தோஷத்தை பார்க்காமல் ஈஸ்வரன் அந்த பெருமாளுக்கு சௌலபியம்ன்ற ஒரு குணம் இருக்கு, அந்த சௌலபிய குணத்தை கொண்டு உனக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். பெருமாளை நாம ஈஸ்வரனாக மாத்திரம் பார்க்க கூடாது. ஈஸ்வரன்னாக்க எல்லாரையும் ஆள்பவனாக இருப்பவன் என்பதாக. ஆள்பவனாக இருந்துட்டு இருக்கவன் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருந்திருக்கிற நம்மிடத்திலேயும் அனுகிரகம் பண்ணுவான் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே பெருமாள் அச்சாமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார் என்பதை சொல்கின்றார். இவன் ஆசிரித்த சுலபனாக இருந்திருக்கான், அச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்திருக்கான், அவன் அர்ச்சக பராதீனனாக எழுந்தருளி இருந்திருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமானை நீங்கள் அணுக வேண்டும் என்றார். இப்படி அர்ச்சாமூர்த்தியாக அர்ச்சக பராதீனனாக எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதற்கு காரணம் தயாதேவிதான். அந்த தயையினுடைய அனுகிரகத்தினாலதான் பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக அங்கங்கு எழுந்தருளி கலி ஜ்வலன துர்கதே ஜெகதி காலமேகாஜிதம் ஸ்திதிபதேஷு சானுப்ளவை விஷாத்ரிபதி விக்கிரகை. திருவேங்கடமுடையான் முதலிய விக்கிரகங்களாலே இப்படிப்பட்ட ஒரு அர்ச்சா ரூபத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே இப்படி எல்லா திவ்யதேசங்களிலும் எழுந்தருளியுள்ளார் என்று சொல்லுகின்றார். இப்படி அர்ச்சாமுகமாக அவதாரம் பண்ண வச்சதும் தயாதேவி தான் சொல்றதுனால அர்ச்சாவதாரத்திற்கு ஒரு ஏற்றம். அந்த அர்ச்சாவதாரத்தையும் பண்ணி வைக்கிறவள் தயாதேவின்றத முதல் முதல்ல எல்லாத்த காட்டிலும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி வச்சேன்றத காட்டிலும் முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியனால இந்த தசகத்துல முதல் முதல்ல இதை சொல்ற. இன்னும் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையையும் பெருமாள் அர்ச்சாவதாரத்துல நமக்கு பண்ற அனுகிரகங்களையும் அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இப்படிப்பட்ட தயாதேவி என்னுடைய ஒரு பிரேரணையினால திருவேங்கடமலை முதலிய எல்லா இடங்களிலும் அமெரிக்காவில் இருக்கிற கோவிலில் எழுந்தருளி திருவேங்கடமுடியானா அங்கே எழுநேர்னா கூட அங்கேயும் தயாதேவியினுடைய பிரேரணையினால தான் அங்கே இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பெருமாள் எழுந்தருளி இருக்க. பெரும திருவேங்கடமுடியான் அவரே நினச்சி அவரே வரலையாம். அங்கே இருக்கிறவாளை கிருத்த சமக்ர கோஷிகின்னு அந்த சமக்ரம்னு சொல்லிட்டு முழுசாக இருந்துருக்கான்னு சொல்லிட்டு அவளும் அடங்கி போயிடுறதான். அவளும் என்னுடைய பக்தால் தான், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக அங்கேயும் பெருமாள் எழுந்தருளிட்டார்னு சொல்ற. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்துக்கு நாம எல்லாரும் பரிபூர்ணமான பாத்திரமாகணும். தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கும் நாம பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அர்ச்சாவதாரத்துக்கே ஏற்பட்ட சில மகத்துவங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம் என்று பெருமாளையும் சுவாமி தேசிகனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்மாஜி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.